ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் உலகம் நான் உங்கள் ரக்ஷிதா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபன்னான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அண்ட் அதுலேருந்து நிறைய விஷயங்களும் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குங்க நீங்களே சொல்லுங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேங்க ஆமாம் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் இன்னைக்கு பார்க்க முடியலனாலும் நம்ம வந்து சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அந்த சில டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து நான் பிக்சர்ஸ் மாதிரி கொடுத்துட போகிறேன் அண்ட் நீங்கள் வந்து எல்லா பிக்சர்ஸையும் கனெக்ட் பண்ணி என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்க இதுக்கு வந்து டைமர் டென் செகண்ட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே சட்டுனு போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ரிடல் பார்த்துடலாமா ஓகே ஓகேங்க டைமர் ஆன் பண்ணியாச்சு ஸோ ரெண்டு பிக்சர்ஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க த்ரீ டூ ஒன் ஓகே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனிங்க தேனி மாவட்டம் ஃபர்ஸ்ட் பிக்சரில் தேன் இருக்கு செகண்ட் பிக்சரில் வந்து ஈ இருக்கு ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன வரும் தேனி அடுத்தது செகண்ட் ரிடலுக்குள்ள டக்குன்னு போய்டலாம் ஓகேங்க டைமர் ஆன் பண்ணியாச்சு மூணு பிக்சர்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சாலே இந்த மாவட்டத்தோட பேரை கண்டுபிடிச்சிடலாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிக்சர் சேம் ஓகேங்க ஸோ டைம் முடிஞ்சாச்சு ஓகே ஈஸியான ஆன்சர் தாங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க ஆன்சர் வந்து தூத்துக்குடி ஸோ தூ அப்படின்னு துப்புறாங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் அண்ட் செகண்ட் பிக்சரில் அண்ட் லாஸ்ட் பிக்சரில் வந்து தண்ணி குடிக்கிறாங்க ஸோ மூணுத்தையும் சேர்த்திங்கன்னா தூத்துக்குடி அப்படின்னு வருவோங்க பட் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிக்சரில் துப்புறாங்க இல்லையா பொது இடத்துல அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸஸில் துப்பக்கூடாதுங்க ஸோ இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாமா வாங்க டைமர் ஆன் பண்ணியாச்சுங்க ஸோ நீங்கள் வந்து கெஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் பிக்சரில் யார் இருக்கா அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் செகண்ட் பிக்சரை பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க டைரக்ட் க்ளூ இதெல்லாம் ஓகேங்க டைமர் முடிஞ்சாச்சு ஓகே ஸோ எஸ் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஃபர்ஸ்ட் பிக்சரில் லார்ட் கிருஷ்ணா இருக்கார் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கார் அண்ட் செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கிரி படம் ஆக்டர் அர்ஜுன் நடித்த கிரி படம் தான் செகண்ட் பிக்சர் ஸோ ரெண்டு சேர்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி வாங்க இதே எனர்ஜியோட ஃபோர்த் கொஸ்டின்குள்ளே போயிடலாம் டைம் ஆன் பண்ணியாச்சுங்க ஸோ நீங்கள் கெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் பிக்சரில் அந்த பையன் என்ன பண்ணுறான் செகண்ட் பிக்சரில் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான் தேர்ட் பிக்சர் சொல்லவே வேணாங்க ஓகே டைம் முடிஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான க்ளூஸ் நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலே ஆன்சர் வந்து டக்குன்னு கிடச்சிருக்குங்க அப்படி என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து திருச்சிராப்பள்ளி அதுதான் திருச்சி அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம் இல்லையா அதுதாங்க ஆன்சர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து அவன் போல்ட்ட திருகுறான் சோ திரு செகண்ட் பிக்சர்ல அந்த பொண்ணுச்சி அப்படின்னு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறா தேர்ட் பிக்சர்ல வந்து ராரா சாங் இருக்கு ஃபோர்த் பிக்சர்ல வந்து ஸ்கூல் பிக்சர் காமிச்சிருக்கேன் ஸ்கூலுக்கு தமிழ் என்ன பள்ளி அதனால திருச்சிரா பள்ளி தான் ஆன்சர் வாங்க அடுத்த கொஸ்டின் குள்ள அப்படியே தாவிடலாம் டைமர் ஆன் பண்ணியாச்சுங்க கெஸ் பண்ண ஆரம்பிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களால முடியுங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன இருக்கு செகண்ட் பிக்சர்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே போதும் ஓகே டைம் ஆப் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ங்க செங்கல் பட்டு ஃபர்ஸ்ட் பிக்சர்ல செங்கல் இருக்கு செகண்ட் பிக்சர்ல வந்து பட்டு புடவை இருக்கு ஸோ பட்டுன்னு சொல்லுவோம் செங்கல் பட்டு ஓகே இப்போ சிக்ஸ்த் கொஸ்டின் குள்ள போயிடலாமா வாங்க டைமர் ஆன் பண்ணியாச்சுங்க கெஸ் பண்ண ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட் பிக்சரில் என்ன இருக்குது செகண்ட் பிக்சரில் என்ன இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்க ரெண்டு பிக்சர்ஸையும் ஓகே டைம் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்க நானே சொல்லியிருந்தேன் இப்படி நீங்களும் ஆன்சர் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு என்ன ஆன்சர் அப்படின்றத டைப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க அந்த என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியும் ஓகேங்க ஸோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க திரும்பியும் சொல்கிற மாதிரி ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கட்டும் தப்போ கரெக்டோ ஆன்சரை அப்படியே போட்டு விடுங்க ஸோ யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் ப்ளஸ் கரெக்ட் ஆன்சரை வந்து அடுத்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபன்னாகவும் சில விஷயங்கள் செஞ்சோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவு சில விஷயங்களை கற்றுண்டோம் ஓகேங்க ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் செம்பில் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் அப்படியே உங்களை வந்து சேர்ந்துருமுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரக்ஷிதா நன்றி வணக்கம்